நம்மகிட்ட ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க, அந்த ஸ்ட்ரிங்கில் கேபிட்டல் லெட்டர் கலந்துருக்கு. இப்போ நான் ஏபிசிடி இஎஃப்ஜி கொஞ்சம் கலந்துருக்கு, ஸ்பேஸ் இருக்குது, நம்பர் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற கேபிட்டல் லெட்டரை மட்டும் ஸ்மால் லெட்டராக மாற்றுங்க அப்படின்னு கேட்குறேன். கேபிட்டல் மட்டும்தான் ஸ்மாலாக மாற்ற முடியும். அப்போ அதை எப்படி பண்ணுறது? டூ லோயர் கேஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது ஸ்ட்ரிங்கில், இது நமக்கு தெரியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்மாலாக மாற்றிடலாம். ஸ்மாலாக மாற்றி இதோட அவுட்புட் நம்ம பார்த்துடலாம். இது ஒரு பிரேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ இதில் அவுட்புட் நம்ம பார்த்துடலாம், ஸ்மாலாக மாறிடுச்சு. என்ன இதோட லாஜிக்கை நம்ம எப்படி எழுதுறது? அப்போது இந்த மாதிரி அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கேட்டாலே ஆஸ்கி டேபிளை போய் பார்க்கணும். ஆஸ்கி டேபிள் நமக்கு தெரியும், கேபிட்டல் ஏவுக்கு 65 அப்படிங்கிறது ஆஸ்கி வேல்யூ, ஸ்மால் ஏவுக்கு 97 அப்படிங்கிறது ஆஸ்கி வேல்யூ. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் 32. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்? கேபிட்டலை ஸ்மாலாக மாற்றணும். கேபிட்டலை ஸ்மாலாக மாற்றணும்னா 65 பிளஸ் 92 32 கொடுத்தோம்னா 97 கிடச்சிரும். 97ங்கிறது ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ. அப்போ நான் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து ஒருவேளை அது கேபிட்டலாக இருந்தால் அது கூட ப்ளஸ் 32 பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணுவோமா? இப்போ ஒரு ஃபார் லூப் எழுதிக்குவோம். அந்த ஃபார் லூப்பில் இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் எஸ் டாட் லென்த், எஸ்ங்கிறது நம்மளோட ஸ்ட்ரிங், ஐ ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே வரேன், ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து வைக்கிறேன், எஸ் டாட் கேரக்டரை டைப் எடுத்து வச்சாச்சு. இந்த கேரக்டர் ஒருவேளை கேபிட்டல் லெட்டராக இருந்தால், அதாவது கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் செட்டுக்கு இடைப்பட்ட இடத்துல இருந்தால், அப்போ சிஹெச் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் ஏ, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் செட் அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம டைப் காஸ்டிங் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணணும்? நீங்கள் வச்சுருக்கிற கேரக்டர் கூட ப்ளஸ் 32 பண்ணிடுங்க, ப்ளஸ் 32 பண்ணி எனக்கு அதை ப்ரிண்ட் பண்ணிடுங்க. அப்போ என்னோடய கேபிட்டல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மாலாக மாறிடும். ப்ரிண்ட் கொடுத்து இதை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரிண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே மாறிடுச்சா? ஓகே. அப்போ நம்ம இப்போ டூ லோயர் கேஸ் அப்படிங்கிற மெத்தடோட லாஜிக்கை நம்மளே இந்த இடத்துல எழுதிட்டோம்.